இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஜெயித்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரும்போது அந்த ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்றைக்குமே சக்தி என்பது தேவை. அந்த சக்தியை தரக்கூடிய அற்புதமான சக்தி வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கணும், அந்த நட்சத்திரத்தை வந்து அரிசி மாவு பொடியில் வரைஞ்சிக்கிறது, நடுவில் முழுக்க பார்த்துட்டேன்னா குங்குமத்தை, அந்த எந்தெந்த திருக்கோணம் இருக்குல்லையோ அந்த இடத்துல பூரா குங்குமத்தை போடணும். நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த குங்குமத்தை போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா மேலே நடுவில் நட்சத்திரத்தின் நடுவில் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி கொள்ள வேண்டும். அது நெய் தீபமாக இருக்கணும். அப்படி நெய் தீபமாக இருந்து ரெண்டு பக்கமும் திரிசூலம், நட்சத்திரத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தோன்னா திரிசூலம் வரைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சர்வமும் சக்திமயம் அப்படின்னு சொல்லுவாள். அதைத்தான் மந்திரத்துலேயும் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த மந்திரம்தான் திக் தேவதா ரக்ஷ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ரக்ஷ மந்திரம் வந்து ரொம்ப விசேஷகரமான மந்திரம். அந்த ரக்ஷ மந்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம், அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய ஒரு எழுத்து மந்திரம், முடிஞ்சால் ஒரு சிகப்பு கயிறு அதில் அஞ்சு முடிச்சு போட்டுக்கோங்க, அப்படி முடிச்சை போட்டுட்டு சுவாமிகிட்ட வச்சுக்கோங்க. இது ரக்ஷ மந்திரம். சர்வசக்தியக ஓம் சர்வசக்தியக ஓம் சர்வசக்தியக அப்படின்னு சொல்லி அரளி புஷ்பம் இல்லைன்னா மல்லி புஷ்பத்தை அந்த சக்கரத்துக்காக அந்த தீபத்துக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. ஓம் சர்வசக்தியக. இந்த ஜபத்தை 10,000 முறை 20,000 முறைக்கு மேலே ஜபம் பண்ணவா, அதாவது ஒருவேளை 1,000 தினம் வச்சுட்டோம்னா 11 நாளில் உங்களுக்கு 10,000 ஜபம் பூர்த்தி ஆகிடும். இல்லை 100 ஜபமாக வச்சுட்டோம்னா 108 நாளில் பூர்த்தி ஆகும். இந்த மாதிரி ஒரு 10,000 20,000 முறை இந்த ஜபத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நைவேத்தியம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பாயச நைவேத்தியம் பண்ணலாம், கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம், பேரிச்சம்பழம் நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணி அந்த சக்கரத்தை தினம் தினம் மாற்றணுமா அப்படின்னு பார்த்தோம்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை போட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பலகையில் வரைஞ்சிட்டோம்னா அதே சக்கரத்தை வச்சு பூஜை பண்ணலாம். ஒரு துணியில் வரைஞ்சிட்டோம்னா அதே சக்கரத்தை வச்சு நம்ம ஸ்ரத்தையாக பூஜை பண்ணலாம். அப்படி பண்ணி வர அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சர்வசக்தியாக சர்வசக்தியாக இன்றைக்கி சர்வமும் சக்திமயம் தான் இல்லையா. அம்பாளுடைய பூர்ணமான கடாட்சம் நமக்கு கிடைக்கும். நினச்ச காரியத்தில் வெற்றி பெற்றே தீர்வோங்கிறத சந்தேகமே கிடையாது. இந்த பூஜை சக்தி பூஜை, இது வெற்றி பூஜை. ஆக சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சக்தி வழிபாடை பண்ணுங்க, நிச்சயம் வெற்றி வழிபாடாக மாறும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாத்ம மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகனா.